ice cream, ice cream. Hey, உனக்கு என்ன வேணும்? பியர். செருப்பு. டிரைவ் பண்ணி போகணும்ல. வணக்கம், என் பேரு சாரதி. ஞாபகம் இருக்கீங்களா மச்சான்? என்னடா புது நம்பர்ல இருந்து கூப்பிடுற? இதா என் நம்பர்ல இருந்து கூப்பிட எடுக்க மாட்டியா மச்சான்? நான் கீர்த்தனோட இருக்கேன், அப்புறம் பேசுறேன். டேய் டேய் டேய், இந்த வாயில ஆர்னச்சின வண்டி ஓட்டுறன்றது, 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுற அச்சு வயசுல பேசுறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சதே நான் தான். என்கிட்ட நீ காட்டாத. சாரதி நம்ப மாட்டேங்கிறோம், நீ பேசு. ஹலோ அண்ணா. என்னம்மா எப்படி மாறுகிற? நல்லா இருக்கேன். எங்கம்மா? சும்மா ஈஸியா. என்ன திடீர்னு அவுட்டிங்க? கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம்ல, எங்க போனோம் தெரியல, அதனால சும்மா. இன்னது கல்யாணம் ஆயிடுச்சா? நேத்து கோவில்ல உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாரு, நீங்க மறந்தீங்க. மறந்தீங்க அவங்கிட்ட போன கூட உங்ககிட்ட பேசணுமா? நான் என்ன வாங்கிட்டு வந்தா அதே சாப்பிட்டுப்பா. சொல்லு மச்சான். டேய் மனிஷ் நானி. டேய் அவ ஏதோ விளாட்ட சொன்னா. பேசாத நீ, சிக் காய் மூடு. பிரதர், சரியான லூசுராவ. வருஷ வருஷம் வந்து இங்கிட்டு நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லடா. இதுக்கப்புறம் லைஃப் இருக்குடா. போடா, போய் சொல்லு எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நீ போய் சொல்லு, உன் கல்யாணம் தானே, உனக்கு நடந்தது எல்லாத்தையும் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நீ இப்படியே இருப்பா. முடியாது இல்ல. நீ ஒண்ணு, உன் சந்தோஷத்துக்கு வாழணும், இல்ல அவங்க சந்தோஷத்துக்கு வாழணும். உன் சந்தோஷம் அவங்க கையில இல்லையடா, அப்புறம் என்ன அவங்கள கஷ்டப்படுத்துறேன்? லவ்வுக்கு அப்புறம் லைஃப் இல்லைன்னா 25 வயசுக்கு அப்புறம் எவனுமே வாழ மாட்டான்டா. உனக்கு கல்யாணம் ஆனது உனக்கு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். ப்ளீஸ்டா, வாழ்க்கையில பாதி பேருக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கிறது இல்லை, இருந்தாலும் வாழ்றது இல்லை. உனக்கு எப்போ அந்த லைஃப் பிடிக்குதோ அப்போ அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு.